Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. நிவர் புயல் கரையை கடந்து சென்ற தாக்கம் இன்னும் மறையாத நிலையில் வங்கக்கடலில் அடுத்ததாக புயல் உருவாகிறது. இந்த புயலுக்கு புரவி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதனால் தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவானாலும் இந்த புயல் எந்த திசையை நோக்கி நகரும் என்பதை பொறுத்து தமிழகத்தில் தீவிர மழை பெய்யுமா அல்லது ஆந்திரா ஒடிசாவில் அதிக மழை பெய்யுமா என்பது தெரியும். வழக்கமாக புதிதாக உருவாகும் புயல்களுக்கு இந்தியாவை சுற்றியுள்ள 13 நாடுகள் பெயர் வைப்பது வழக்கம். அந்த வகையில் தெற்கு வங்க கடலில் உருவாகும் புதிய புயலுக்கு புரவி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயரை மாலத்தீவு வழங்கியுள்ளது. பாஜக மூத்த தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான சுஷில்குமார் மோடி அதிரடி குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சிறையில் இருக்கும் லாலு பிரசாத் யாதவ் தொலைபேசி மூலம் பாஜக எம்எல்ஏக்களை பேரம் பேசி நிதிஷ்குமார் ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறார் என கூறியிருந்தார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. இதேபோல் முன்னாள் முதல்வர் ஜிதன்ராம் மஞ்சியும் லாலு தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆட்சி கவிழ்ப்பு குறித்து பேசியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பீகாரில் நிதிஷ்குமார் அரசை கவிழ்க்க லாலு பிரசாத் சிறையிலிருந்து தொலைபேசி மூலம் சதி செய்தாரா என்பது குறித்து விசாரிக்க ஜார்க்கண்ட் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் 2 முக்கிய உறுப்பினர்கள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்களை பாகிஸ்தான் இன்னும் நீதிக்கு முன் கொண்டுவரவில்லை என்று கண்டித்துள்ளனர். போலந்து உறுப்பினர் ரைசார்ட் சார்னெக்கி மற்றும் இத்தாலிய உறுப்பினர் ஃபுல்வியோ மாத்துசியெல்லோ ஆகியோர் பயங்கரவாதிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை தெரியப்படுத்த பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டனர். லேண்ட்லைனில் இருந்து மொபைல் போனுக்கு பேச செல்போன் எண்ணுக்கு முன் 0 சேர்க்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே HMT பகுதியில் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 2 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பது வெறும் விவாத பொருள் அல்ல, இப்போதைக்கான தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல், சட்டப்பேரவைத் தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் என அனைத்திற்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் தயார்படுத்த வேண்டும். தனித்தனி பட்டியல் வளங்களை வீணடிக்கும் செயல் என்று கூறியுள்ள பிரதமர், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்தால் அரசாங்கங்கள் தங்களது அதிகாரத்திற்கு உட்பட்ட நலத்திட்டங்களை மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கச் செய்ய முடியும் என்று தெரிவித்தார். சீன எல்லையை கண்காணிக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து ட்ரோன்களை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேலிடம் இருந்து ஹீரோன் ரக ட்ரோன்களையும் அமெரிக்காவிடம் இருந்து மினி ட்ரோன்களையும் பெறவுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் சீன எல்லையை ஒட்டியுள்ள இடங்களில் இவை பயன்படுத்தப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாரடைப்பு காரணமாக உலகின் புகழ்வாய்ந்த பிரபல கால்பந்து வீரர் மாரடோனா 60வது வயதில் காலமானார். அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கேரள அரசின் மாநில விளையாட்டுத்துறையின் சார்பாக 2 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விவசாய சட்டத்திற்கு எதிராக டெல்லி செலோ என்ற பெயரில் ஹரியானா விவசாயிகள் டெல்லியை நோக்கி பயணம் செய்ய முற்பட்ட பொழுது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரியங்கா காந்தி, கார்ப்பரேட்டுகளுக்கு வங்கி விமான சேவை, விவசாயிகளுக்கு தடியடியா என்று மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார்.